இந்த இவங்க கொஞ்சம் பேர் ஒரு 1000 பேர் சமூக வலைதளங்களில் கருத்து போடுறதுனால ஒரு படம் ஓடிடவும் போகிறது இல்லை. இவங்க கருத்தை மாற்றி போட்டதுனால ஒரு படத்தோட வெற்றியை தர அவங்களால தடுத்துடவும் முடியாது. ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு இருக்குமாங்கிறது 2026 பொறுத்த வரைக்கும் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் விஜய்னு வரும்னு என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும்போது நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். சன் பிக்சர்ஸ் தனுஷ் நடித்து தனுஷ் டைரக்ட் பண்ண ஒரு படம், அதில் 3 ஹீரோயின் எஸ்ஜே சூர்யா வந்து இந்த மே மாதம் அஜித் பிறந்த நாளைக்கு விடாமுயற்சி வருதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் 100% போய். சார், தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு 10 ஸ்டார் வந்து லீடிங்லேயே இருப்பாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க கடந்த வார்த்தையில் கூட 10 ஸ்டார்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாச்சும் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து திரையரங்கங்கள்லாம் வந்து லாபத்தில் இயங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நாட் ஓன்லி திரையரங்கம், சினிமா இண்டஸ்ட்ரியே சார். இப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு நபர், ரொம்ப உச்ச நட்சத்திரத்தில் இருக்க ஒரு நடிகர் வந்து இப்போ அரசியல் கட்சிக்கு போயிட்டார். நான் இன்னொரு கமிட்மெண்ட் கொடுத்த அந்த படத்துக்கு முடிச்சுட்டு நான் அரசியலுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் சினிமா துறையில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போதைக்கு நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவர். இப்போ அவர் வந்து சினிமா துறையை விட்டுட்டு அரசியலுக்கு போகும்போது இப்போ அவருக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி திரையரங்க வாயிலாக வந்து குறையும் இல்லவா சார்? திரு விஜய் அவர்களுடைய அரசியல் அவ்வளோதான். நீ ரொம்ப விஜய், தம்பி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கக்கூடிய படங்களில் ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்கள் இருக்குது, தோல்வி அடைஞ்ச படம். இப்போ சுறா இருக்குது, வேட்டைக்காரன் இருக்குது, அந்த மாதிரி படங்கள் தோல்வி அடைஞ்ச படங்கள் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை. இப்போ பீஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சுமாரான ஒரு தோல்வியை சந்தித்த படம் தான். ஆனாலும் கூட அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. இவ்வளோ பெரிய பீக்கான மார்க்கெட் இருக்கிற நேரத்தில் சினிமாவை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது அவருடைய மனசில் என்ன எண்ணங்கள் புதஞ்சு கிடக்குது? மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரா, இல்லை சொசைட்டியை ரீஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. ஆனால் அது அவருடைய ஒரு தீர்மா, ஒரு ஆழ்ந்து எடுக்கப்பட்ட முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாக்காரனை இதை நான் வரவேற்கிறேன். இப்போ நமக்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, கலைஞர் எல்லாமே சினிமாவை பேஸாக உள்ளவங்க தான். அவங்க வந்த மாதிரி நாளைக்கு தம்பியும் வரலாம். அவர் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரான்னாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இவ்வளவு பெரிய பீக்கான நேரத்தில் சினிமாவை விட்டு வர்றது, அவருடைய மன துணிவை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, நாட் ஓன்லி தியேட்டர்ஸ், என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே அவருடைய சினிமாவை விட்டு விலகிறது வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும்போது நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். எதுக்காக இந்த கேள்வியை முன்வைக்கிறேன்னா சார், இப்போ வந்து திரு விஜயவர்களுடைய படங்கள் வரும்போது எப்படி நம்ம வெளியில் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோமோ அதே மாதிரி திரையரங்கிலும் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்கும் அவருடைய படங்கள் வரும்போது. ஸோ அப்படி இருந்த ஒரு நட்சத்திரம் வந்து அரசியலுக்கு போகும்போது அந்த ஃபெஸ்டிவல் நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தானே சார் ஒரு விஷயம் இருந்து வருது. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இங்கே பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பெரும்பாலான நடிகர்களுடைய மார்க்கெட் சரிவுக்கு பிறகு தான் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே சொல்லிட முடியாது. ஒரு சில நடிகர்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது வந்திருக்காங்க, பல நடிகர்கள் வந்து மார்க்கெட் சரிவுக்கு பின் அரசியல் வந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் வச்சுருக்கு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் எடுத்தோம்னா ஒரு பெரிய லெவலில், அதில் ஒரு நபராக விஜய் அவர்கள் இருக்கார். ரஜினி, விஜய், அஜித், அந்த 3ல அவர் ஒருத்தராக இருக்கிறார். அல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் திடீர்னு இவர் அரசியலுக்கு வரணும்? அவ்வளோ அது வந்து அவருடைய ஒரு அரசியல் மீது உள்ள ஒரு ஆசையாக இருக்கலாம், இல்லை வேறு அவர் ஒரு வருங்கால திட்டங்கள் என்ன மாதிரி வச்சுருக்காருன்னு நம்மளுக்கு அதை பற்றி ஒரு ரொம்ப பெர்சனலாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு எண்ணத்தோட, ஏதோ ஒரு செயல்பாட்டோட, ஏதோ ஒரு ஸ்கீமோடு தான் அவர் உள்ளே வரார். சார், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, சமீபத்தில் வந்து ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு. என்னென்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் ஆதரவு கேட்டார் விஜய் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தலைப்பு செய்தியாகவே போட்டுட்டு இருக்காங்க நிறைய இடங்களில். இது முற்றிலும் உண்மையா? உண்மையிலேயே ஆதரவு கேட்டால் ரஜினி அவர்கள் தந்துருவாரா? இந்த கேள்விக்கு என்னிடத்துல பதில் இல்லை. ஆனால் அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அணுகணும், எல்லாருடைய ஆதரவையும் நம்ம பெற்றுட்டு ஒரு நல்ல மாதிரியாக அந்த கட்சியை கொண்டு போகணும். நம்ம 26ல நம்ம ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. ரெண்டாவது, உங்கள் எல்லா யூடியூபர்ஸுக்கும் சரி, மற்ற எல்லா சேனல்ஸுக்கும் சரி, 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், 2024 எலெக்ஷனுக்கு அவர் வர 26 எலெக்ஷனுக்கு அவர் வர்றாரு. 24க்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிச்சிருவார்னு நான் சொன்னேன். நான் இப்போது அதே தான் சொல்கிறேன். அவருடைய திட்டம், அவருடைய செயல்பாடு எனக்கு தெரியல, பட் அவர் ஒரு லாங் விஷன் வச்சு தான் உள்ளே வர்றார். 2026 பொறுத்த வரைக்கும் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் விஜய்னு வரும்னு என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. எதுக்காக இந்த கேள்வி முன்வைக்கிறேன்னா சார், சமூக வலைத்தளங்களில் எந்த மாதிரி ஒரு வார் நடந்துட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அது சார்பாக பல இன்டர்வியூ நம்ம எடுத்திருக்கோம். ஜெயிலர், லியோ, ரஜினி, அடுத்த சூப்பர் ஸ்டார், நாளைக்கு சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி பல விவாதங்கள், பல இன்டர்வியூகள் நம்ம எடுத்திருக்கோம்.
அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே வந்து ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு இருக்குமாங்கிறது அந்த தேர்தல் நேரத்தில் தான் அதை நம்ம கணித்து சொல்ல முடியும். அதுக்கு ஒரு 1.5 வருஷம் டைம் இருக்குது. 26 இப்போ நம்ம கெஸ் பண்ண முடியாது. 24 ரிசல்ட் வந்த பிறகு 24 யார் ஆட்சி அமைக்கிறாங்க மத்தியில், 24 தமிழ்நாட்டில் இந்த 39 தொகுதியினுடைய போட்டியினுடைய ரிசல்ட் என்ன வருது, இதெல்லாம் வச்சு தான் 26 நமக்கு டிசைட் ஆகும். இப்போ சமீபத்தில் வெளியான லால் சலாம் திரைப்படத்துக்கு வந்து எப்படி ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்தார்களோ, உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களுடைய விஜய்க்கு தான் வந்து அதிக சம்பளம் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணவங்க இந்த படத்தை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க சமூக வலைத்தளங்களில். இது எல்லாமே வந்து ஒரு ஓட்டுக்காக வந்து ஒரு ரசிகர்களை கவர்வதற்காகவும்ன்ற மாதிரியும் சில பேர் கமலன் அதாவது வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக கருத்து சொல்ல விரும்பலை. இந்த இவங்க கொஞ்சம் பேர் ஒரு 1000 பேர் சமூக வலைத்தளங்களில் கருத்து போடுறதுனால ஒரு படம் ஓடிடவும் போகிறது இல்லை. இவங்க கருத்தை மாற்றி போட்டதுனால ஒரு படத்தோட வெற்றியை அவங்களால தடுத்துடவும் முடியாது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. லால் சலாம் படம் ஓகே, அதில் அவர் ரஜினி சார் இருக்கிறதுனால நியாயமான ஒரு வசூலை விட ஒரு 10% கூடுதல் வசூல் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு முழு ரஜினிகாந்த் படமாக என்னால் அதை எடுத்துக்க முடியல. அது ஒரு விஷ்ணு விஷால் விக்ராந்த் படம் தான். அதில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை ரஜினி சார் எடுத்து பண்ணியிருக்கிறார், அவ்வளோதான் விஷயம். சார், 2024 பிறந்து திரையரங்க உரிமையாளர்களுக்கு ப்ராஃபிட்டான படம் ஏதாச்சும் இருக்கா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில்? 2024 அந்த மாதிரி எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. இன்னும் வரப்போகிற நாட்கள், இப்போ இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம்லாம் அந்த மாதிரி அதாவது வந்து தேர்வுகள் நடைபெற டைம், காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும், எப்படி போகும் சார் இந்த 2 மாதம்? அதனால தான் நான் மூடிடுவாங்களோன்னு பயப்படுறேன்னு சொன்னேன் நான். ஏன்னா ஏப்ரல் வரைக்கும் ஒரு பெரிய படங்கள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ ஏப்ரலில் விஷால் படம், விஷால் ஹரி ரத்னம்னு ஒரு படம் வருதுன்னு சொல்கிறாங்க. அது கூட நான் ப்ரொடியூசர், அதனால் நான் அதை டிக்ளேர் பண்ண முடியாது. என்னுடைய நண்பர்கள் சொன்ன செய்தி. இன்னொன்று, சன் பிக்சர்ஸ் தனுஷ் நடித்து தனுஷ் டைரக்ட் பண்ண ஒரு படம், அதில் 3 ஹீரோயின் எஸ்ஜே சூர்யா வந்து வில்லனாவோ ஏதோ ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறார். அது 2 படம் தான் வர்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கலான் படம் வருதுன்னாங்க, அது வந்து இப்போ இதுக்கு போயிடுச்சு, 15 August போயிடுச்சு. கங்குவா வந்து ஏப்ரல் மேனு சொன்னாங்க, அதுவும் அநேகமாக தள்ளி போகிற சூழ்நிலை இருக்குது. விடுதலை பார்ட் 2 மே மாதம் வருமா இல்லை அவங்களும் லேட்டாக போடுவாங்களான்னு தெரியல. ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படமே நம்மளுக்கு தெரியல. இந்த மே மாதம் அஜித் பிறந்த நாளைக்கு விடாமுயற்சி வருதுன்னெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் 100% போய் சான்ஸே இல்லை. என்னுடைய கணிப்பு அல்லது என்னுடைய அனுமானம், 2024 தீபாவளிக்கு அவர் அஜித் படம் வரும். சார், உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.